சர்க்கரை வியாதியினால கால் விரல் எல்லாம் கருத்து போய் கால் வந்து என்னன்னா எடுக்க ஸ்டேஜ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி பாதம் வந்து பயங்கரமா எரிச்சல் இருந்துட்டே இருக்கும், காலே ஊன முடியாது அந்த அளவுக்கு எரிச்சல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு சில மருந்துகள் சொல்றோம். ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா காலில் புண்ணு, இந்த புண்ணு இருந்ததுன்னா எப்படி ஆத்துறது? அனைவருக்கும் வணக்கம். நலமுடன் வாழ்வோம் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப சொல்ல போறது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சர்க்கரை வியாதியினால கால் விரல் எல்லாம் கருத்து போய் கால் வந்து என்னன்னா எடுக்கிற ஸ்டேஜ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்கிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் இருக்காது, இந்த இடத்துல வந்து வேலை செய்யாம இருக்கும். அதே மாதிரி பாதம் வந்து பயங்கரமா எரிச்சல் இருந்துட்டே இருக்கும், பாதம் வந்து பயங்கரமா எரிச்சல் இருந்துட்டே இருக்கும், காலே ஊன முடியாது அந்த அளவுக்கு எரிச்சல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு சில மருந்துகள் சொல்றோம். ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, காலில் புண்ணு, இந்த புண்ணு இருந்ததுன்னா எப்படி ஆத்துறது? இந்த குழிப்புண்ணு மாதிரியே இருக்கும், அது ஆறவே ஆறாது. ஆனா நாங்க வந்து குறைஞ்சது ஒரு 20 நாள்ல நாங்கெல்லாம் ஆத்திருக்கிறோம், அதாவது சின்ன லெவல்ல இருக்கிறது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவாரம் பூ இருக்குல்ல, ஆவாரம் பூவை நல்லா தண்ணி ஊத்தாம மைய மாதிரி அரைச்சிருங்க. அரைச்சி என்ன பண்றீங்க அப்படின்னா, சுத்தமான நல்லெண்ணெய் இல்லைன்னா சுத்தமான வேப்பெண்ணெய் விட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி என்ன பண்றீங்கன்னா, எப்படி சொல்றது, நல்ல ஒரு 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 மக்கு தண்ணியில ஒரு 2-3 ஸ்பூன் வரைக்கும் நல்லா திரிபலான்னு சொல்லி ஒரு பவுடர் இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பவுடரை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு அந்த பவுடர் ஃபுல்லா சாரம் அதுல இறங்கும். இறங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா, அதை வடிகட்டுங்க. வடிகட்டிட்டு என்ன பண்றீங்கன்னா, அந்த எங்க புண்ணு இருக்குதோ அந்த இடத்துல நல்லா சுத்தமா கழுவுங்க. கழுவிட்டு இந்த பத்தை அதை வச்சு நீட்டா ஒரு காட்டன் துணி போட்டு நல்லா கட்டிடுங்க. இதை மட்டும் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சின்ன இதுல இருக்கிறது எல்லாமே வந்து ஆறிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருவிரல் இருக்கும். இந்த பெருவிரல பாத்தீங்கன்னா முதல்ல வரது பாத்தீங்கன்னா ஆள் காட்டி வரலே, இந்த கட்ட வரல், அதுக்கப்புறம் இந்த வரல, இந்த மாதிரில வரல இருக்கும்ல, இதுல ஒவ்வொன்றா மாறி மாறி. அப்ப அந்த மாறி வரும்போது என்னன்னா, அதுக்கு தான் மருத்துவம் பார்க்கணும். அப்ப சர்க்கரையோட அளவு எவ்வளவு இது எல்லாமே தெரியணும். இந்த சர்க்கரையோட அளவை நீங்க கம்மி பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சர்க்கரையோட அளவை கம்மி பண்றதுக்கு முன்னாடி ரத்த குழாயில அணைப்பை நீங்க சரி பண்ணணும். இந்த பின்னாடி போது பத்திய ரத்த குழாய், இந்த ரத்த குழாயோட அணைப்பை நீங்க சரி பண்ணணும். அதை நீங்க சரி பண்ணீங்கன்னா தான் அந்த காலில் இருக்கிற பிரச்சனை தீரும். அதுக்கு தான் வைத்தியம், அதுக்கு தான் வந்து இந்த ஆவாரம் பூவை பண்றது. இந்த ஆவாரம் பூவை என்ன பண்ணணும், நல்லா காலையில கசாயம் வச்சு குடிங்க. காலையில எந்திரிச்சு டீக்கு பதிலா ஒரு 5-6 பூவை போட்டு எப்பவுமே வந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. ஒரு வெள்ளை துணியில நல்லா ஈரம் பண்ணி அதை சுருட்டியாவது வைங்க, ஃப்ரிட்ஜில் மட்டும் தயவு செஞ்சு வைக்காதீங்க. அதே மாதிரி கொய்யா இலை சொல்லியிருக்கேன், கொய்யா இலை டீ போட்டு குடிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, மறக்காம நைட்டு படுக்க போகும்போது திரிபலா பவுடர் இல்ல கடுக்காய் பவுடர் ரெண்டுல ஏதோ ஒரு பவுடரை மறக்காம நீங்க எடுத்து சாப்பிடுங்க. ஒரு அரை டம்ளர் சுடு தண்ணியில ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி சாப்பிடுங்க, சரிங்களா? இப்ப ஆறாத புண்ணு, அந்த ஆறாத புண்ணை எப்படி ஆத்துறது? டாக்டர்கிட்ட போயிருக்கிறீங்க, ஒரே மேல இருந்து சியா ஒழுகும். இப்ப இதை எப்படி நிவர்த்தி பண்றது? அந்த காலுக்கு எப்படி ரத்த ஓட்டம் கொடுக்கறது? இப்ப ஆட்டுல எப்படி ரத்த குழாய் அணைப்பு இருக்கோ அதே மாதிரிதான் கீழே அணைப்பு. அதுக்கு என்ன பண்ற, அதுக்கு வேற மருந்து, இதுக்கு வேற மருந்து தான். இத பாருங்க, முதல் வைத்தியம் இது ஒரு கசாயங்க. இந்த கசாயம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 40 லிட்டர் தண்ணிய 1 லிட்டரா மாத்தி எடுக்கக்கூடிய கசாயம். இந்த கசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மூலிகை இதுல இருக்குது, இதுல கலந்துருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கசாயம் என்ன பண்றீங்கன்னா, இது வந்து 30 ml எடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கசாயம் அதே மாதிரிதான், எல்லாமே சுகர் வியாதிக்காக கசாயம் தான் கொடுக்கணும். பாருங்க, இது அதே மாதிரிதான் நல்லா குளிக்கிட்டு, இது வந்து பாத்தீங்கன்னா 15 ml, இது ஒரு 30 ml, இது ஒரு 15 ml, இது ரெண்டையும் எடுத்து என்ன பண்ணணும்னா ஒரே டம்ளர்ல ஊத்தி ஒரு 50 ml சுடுதண்ணி கலங்கி காலையில ஒருக்கா நைட் ஒருக்கா குடிக்கணும், ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான அந்த கால் பிரச்சனை உள்ளவங்களுக்கு உள்ள பவுடர், இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து வாங்க அப்புறம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 வகையான பசுமங்களை கலந்துருக்கிறோம். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில ஒரு ஸ்பூனு, நைட் ஒரு ஸ்பூனு, மதியானம் ஒரு ஸ்பூன், 3 ஸ்பூனு, 3 வேளைக்கு உணவுக்கு முன்னாடி சுடுதண்ணியில கலக்கி குடிக்கணும். இது வந்து சர்க்கரையும் உடனுக்குடன் குறைச்சிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா,
கால்ல இருக்கிற ரத்த குழாய் அடைப்பையும் நீக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புண்ணுகளையும் ஆற வைக்கக்கூடிய பயங்கரமான மருந்து இந்த மருந்து இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல்லங்க, இது நாங்கள் எங்கள் முறைப்படி செஞ்சுருக்க சில இதில் வந்து திரிபலா கூட இன்னும் நாலஞ்சு மூலிகளை சேர்த்து அதை போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கு தண்ணிக்கு ஒரு மூணு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆட்டோம்னா அந்த புண்ணை வந்து நல்லா வாஷ் பண்ணும். வாஷ் பண்ணிட்டு இது ஊமத்தை இலை அந்த மாதிரி இலையில போட்டு எடுத்த தைலம். இந்த தைலத்தை என்ன பண்ணணும்னா அது மேலே அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பவுடரை இதை சேர்ந்து கலக்கி அப்ளை பண்ணணும் ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இது வந்து நெய்யில் செஞ்சதுங்க, இது வந்து ஒரு நெய்யுங்க. இது வந்து அந்த எப்பேற்பட்ட அந்த சொன்னது ஆறாத புண்ணுக்கு இந்த நெய் வேலை செய்யுங்க. இந்த இதை வந்து நெய்யில் செய்கிற அந்த மருந்து இதை என்ன பண்ணா இந்த புண்ணு மேலே அப்ளை பண்ணும். குறைஞ்சது நீங்கள் ரிசல்ட் எல்லாம் பார்க்கணும்னா குறைஞ்சது ஒரு மாதம், அந்த ஒரு மாதம் நீங்கள் இந்த ரிசல்ட் எல்லாம் பார்க்கலாம். தயவு செஞ்சு இந்த காலை எடுக்கிறது இந்த மாதிரி கை எடுக்கிறது வேலை இருக்க சுகரில் இவ்வளோ பிரச்சனைக்குன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் உங்களுக்கு இதையெல்லாம் சரி பண்ணி தர சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.